நாகப்பட்டினம் தனியார் மண்டபத்தில் நாகப்பட்டினம் ரோட்டரி சங்கம் சார்பில் மகளிர் குழுவினருக்கு தையல் பயிற்சி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நாகப்பட்டினம் ரோட்டரி சங்கம் சார்பில் பப்ளிக் மீட்டிங் கோட்டை வாசல்படி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. நாகப்பட்டினம் ரோட்டரி சங்க தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் ஆவூரணி ஆர்சிசி மகளிர் குழுவினருக்கு தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு சுமார் 40 பெண்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மேலும் நலத்திட்ட உதவிகளுக்கான மாவட்ட ஆளுநரிடம் 9 லட்சம் ரூபாய் டிஆர்எஃப் தொகையினை ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் வழங்கினர். நிகழ்வில் உதவி ஆளுநர் சந்திரசேகர், ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பாஸ்கரன், கோவிந்தராஜ், லியோன், பாப்பா கண்ணன், நாகப்பட்டினம் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் குடும்பத்தினர்கள் மற்றும் ஹோலி டவுன் ரோட்டரி சங்கம், வின்ஸ் சங்கமம், நாகூர் ரோட்டரி சங்கம், வேளாங்கண்ணி ரோட்டரி சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பங்கேற்றனர்.